ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மை டெய்லி குக்கிங். ரீசெண்டாக நம்ம சேனலில் வந்து இட்லிப்பொடி ரெசிபி போட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு ஒருத்தவங்க ரசப்பொடியும் நீங்கள் பண்ணி காமிங்க மேடம்னு சொன்னீங்க. ஸோ அவங்களுக்காக வேண்டி இந்த ரசப்பொடி, இது இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ரசப்பொடி, ரொம்ப நாள் வச்சும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ முதல்ல ஒரு பேனில் வந்து 20 வரமிளகாயை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வரமிளகாய் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுன்னா அது முறுமுறுப்பு ஆக்கிறதுக்காக தான் நம்ம வறுத்துக்கிறோம். இப்படி நம்ம வறுக்கிறதுனால வந்து அதோட வாழ்நாளும் கொஞ்சம் நீடிக்கும். இதோட 1 கப் அளவுக்கு கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுக்கிறோம். நம்ம ஸ்டார்டிங்கே ஏன் வரமிளகாயை போடுறோம்னா அப்போ தான் அது ஈஸியாக வந்து வறுப்படும் அப்படின்றதுனால. மித்ததெல்லாம் அவ்வளோவா வறுப்பட தேவையில்லை. இதை ஒரு 5 மினிட்ஸில் நம்ம செஞ்சிடலாம். இப்போ வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். உப்பு பார்த்திங்கன்னா வந்து நான் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரசப்பொடி ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறவங்க அப்படின்னா சில சமயம் ஒரு மாதிரி பூச்சி மாதிரி திக் திக்காக ஃபார்ம் ஆகிடும். நீங்கள் உப்பு போட்டு இந்த மாதிரி வறுத்துட்டு அரைக்கிறப்போ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகாமல் ரொம்ப நாள் அதோட மனமும் அப்படியே இருக்கும். இதோட நான் கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து கட்டி பெருங்காயம்ன்றதுனால நான் இதில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் தூள் பெருங்காயம் வச்சுருக்கீங்க இல்லை க்ரஷர் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரசம் செய்கிறப்பையே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கப் வந்து துவர் தால், அதாவது துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரசத்துக்கு வந்து ஒரு திக்னஸும் கொடுக்கும். அதே சமயம் வந்து இந்த பருப்பு போடுறதுனால சூப்பரான டேஸ்ட் வந்து ரசம் இருக்கும். இந்த பொதுவாகவே நம்ம இந்த பருப்பு தண்ணி எடுத்து ரசம் வைப்போம் இல்லையா, பட் இந்த ரசப்பொடி யூஸ் பண்ணால் நம்ம பருப்பு தண்ணி கூட எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதோட 1/2 கப் மிளகு, 1/2 கப் சீரகம், 1/2 கப் அளவுக்கு தனியா. இப்போ இதையும் எல்லாமே வந்து ஒரு 4-5 நிமிஷம் வரைக்கும் கைவிடாமல் இப்படி நல்லா ஹையில் வச்சு வறுத்துக்கலாம். வறுபட்டுருச்சுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னா எல்லாமே நல்லா கிறிஸ்பாக இருக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட நீங்கள் கடலைப்பருப்பு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மைசூர் ரசத்துக்கு வந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 நம்பர் பூண்டு பரல இதில் சேர்த்துருக்குறேன். ஸோ நம்ம தனியாக வந்து பூண்டு எதுவும் இதுக்கு தட்டி போட வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா இந்த மாதிரி வறுத்துட்டு நம்ம ஆட் பண்ணுறப்போ வந்து பூண்டோட மணமும் நல்லாயிருக்கும். உப்பு சேர்த்துருக்கிறதுனால எந்த மணமும் சீக்கிரம் வந்து நமக்கு கம்மியாகாது. ஸோ அவ்வளோதாங்க, சூப்பராக வந்து எல்லாமே வறுபட்டுருச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த அளவுக்கு நம்ம பொடி பண்ணால் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், ரசப்பொடி ரெடி ஆகிடுச்சு. வெறும் புளி தண்ணியில் தக்காளி கலச்சிட்டு இந்த ரசப்பொடி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு மட்டும் தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க, என்னோட சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக்